வணக்கம் நேயர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். COVID-19 என்னும் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ள மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பொதிகை தொலைக்காட்சியும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறையைச் சார்ந்த மருத்துவ நிபுணர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இன்று அப்படி நம்மிடையே தொற்று நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் செந்தூர் நம்பி நம் நிலையத்தில் இன்று இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நேயர்கள் தங்கள் மருத்துவ சந்தேகங்களை திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு தொற்று நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவராக இருக்கிறதுனால முதல் கேள்வியாக, இந்த எத்தனையோ தொற்றுகள் எத்தனையோ வைரஸ்கள் இந்த உலகத்தில் இருந்தபோது கூட ஒரு மருத்துவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த COVID-19 ஏன் இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வைரஸாக இருக்குது? ஜென்ரலி வைரஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ், டிஎன்ஏ வைரஸ்னு ரெண்டு வகைப்படும். இந்த ஆர்என்ஏ வைரஸ் தான் வந்து உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை உடைய வைரஸ்கள். டிபிக்கல் எக்ஸாம்பிள்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். 2009-10 வந்து நமக்கு இந்த பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ சொன்னோம் இல்லையா, அப்பையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி நிலைமை தான். பல ஆயிரம், பல லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகி பல ஆயிரம் பேர் இறந்துருந்தாங்க அந்த டைமில். இந்த வைரஸும் ஆர்என்ஏ வைரஸ் சார்ந்த ஒரு வைரஸ். இந்த வைரஸ் புது வைரஸ். அதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த வைரஸை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் யாருமே இந்த வைரஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்றப்ப நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்கொள்கிறதுக்கு தயார் இல்லாதப்ப பல பேருக்கு இந்த நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பல பேருக்கு வர்றப்ப ஒரு சில பேர் அதனால் பாதிப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. தொடர்ந்து பேசுவோம். தாம்பரத்திலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்க கேள்வி என்ன? இப்போ இந்த பிளேட்லெட்ஸ் சொல்றாங்க, தாங்களாகவே முன் வந்து பரிசோதனை பண்ணலாங்கிறாங்க, அது எந்த மாதிரி பரிசோதனைங்கிறது புரியல. ரத்த பரிசோதனையா எப்படி அது? மருத்துவர் இப்போ பதில் சொல்வார். தானாகவே முன் வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். தானாக முன் வந்து பொதுமக்கள் பரிசோதனையாக செஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருமல், சளி, ஜுரம், இல்லை மூச்சுவிட கஷ்டம், இந்த மாதிரி இருந்தால் மருத்துவரை அணுகியோ இல்லை மருத்துவமனையை அணுகிறப்ப அதுக்கான வழிமுறைகள் ICMR வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இரத்த பரிசோதனையில் இது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து PCR டெஸ்ட் முறைகளில் தான் கண்டுபிடிக்க முடியும். மூக்கின் மூலமாகவோ இல்லை தொண்டையிலிருந்து சாம்பிள் எடுத்து PCR டெஸ்ட் மூலமாக தான் பண்ணணும். எல்லோரும் டெஸ்ட் பண்ணிக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. நோய்க்கான அறிகுறிகள் இருக்கவங்க மட்டும்தான் டெஸ்ட் பண்ணணும். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் சப்போஸ் வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அறிகுறி இல்லாத சமயத்தில் கூட ஒரு வந்திருக்குமா அப்படின்ற ஒரு அச்சத்தை போக்குறதுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். பொதுமக்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லாத வரைக்கும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு கேட்டகரியில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டகரி அப்படின்னா, அவங்க வீட்டில் இருந்தவங்க யாருக்காவது COVID-19 அதாவது கொரோனா நோய் தொற்று இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆகிருக்க பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்போஸ் ஆன ஒரு 5-14 நாளில். மற்றபடி சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா பொதுமக்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் தேவையில்லை. ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது நீங்கள் சொல்கிற கான்டாக்ட் ட்ரேசிங் செஞ்சு அவங்களுக்கான டெஸ்ட்டெல்லாம் வந்து அரசு செஞ்சுட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அவங்களால என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ எல்லாம் செய்துட்டுருக்குறாங்க. பொதுமக்களும் சரி, மருத்துவத்துறையில் இருக்க மற்றவங்களும் சரி, அதுக்கான கோஆப்ரேஷன் என்ன நம்மளால செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேசிட்டு இருக்கும்போது கர்நாடகாவிலிருந்து ஒரு நேயர் ஸ்ரீநாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேளுங்க. சார், எங்களுக்கு சுகர் இருக்குது, அதனால கொரோனாவுக்கு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. கொரோனாவை தாக்கலான்ட்டு. அதுதான் உங்க கேள்வியா? வாய்ப்பு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். கொரோனா அதாவது எக்ஸ்போஸ் ஆறாங்க அப்படின்னா சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், சுகர் இருக்கு இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்பு தான். பட் சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு கொரோனா வந்தது அப்படின்னா அந்த நோய் தொற்று தீவிரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதாவது மெஜாரிட்டிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 பேருக்கு வந்து இந்த வைரஸ்க்கான எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா 8 பேருக்கு வைரஸ் வந்து தானாக கிளியர் ஆகிடும்.
மீத ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடையது. யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த சக்கரவியாதி கண்ட்ரோல் இல்லாதவங்க, பிளட் பிரஷர் சக்கரவியாதி கண்ட்ரோல் இல்லாதவங்கன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? அதாவது மருத்துவ சிகிச்சையில் தான் இருக்காங்க, அவங்க மருந்துகள் உட்கொண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே இது ஆபத்தானதா? எல்லாருக்கும் ஆபத்து கிடையாது. சக்கரவியாதி சாப்பிட்றவங்க மருந்து இன்சுலினோ இல்லை மாத்திரைகள் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே சுகர் கண்ட்ரோலில் இருக்குன்ற ஒரு அவசியம் கிடையாது. 70-80% கண்ட்ரோலில் இருக்கும், மீத 20-30% வந்து கண்ட்ரோல் இருக்காது. அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவங்க, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கு நோய் தொற்று வந்து அதனுடைய தீவிரம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம அடுத்து பேசுவதற்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலிருந்து பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்கள் கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க பாலாஜி? அவர் மீண்டும் இணைப்புக்கு வரதுக்கு முன்னாடி, இன்ஃப்ளூயன்ஸா பற்றி ஆரம்பத்தில் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போது ஒரு 15 விதமான ஃப்ளூக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேக்சின் இருக்குது அப்படின்லாம் நடுவில் பன்றி காய்ச்சல் வந்தப்போ நிறைய பேர் போட்டு தாமாகவே வந்து வேக்சின்ஸ் போட்டுக்கிட்டாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்ஸாக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற அந்த வேக்சின்ஸ் எதுவுமே இதை தடுக்க முடியாதா? கண்டிப்பாக ஒத்து வராது. இன்ஃப்ளூயன்ஸான்றதுக்கு ஏன் வேக்சின் வந்தது அப்படின்னா, 1918 அந்த வருஷத்துலேருந்தே இன்ஃப்ளூயன்ஸா உலகத்தில் இருக்குது. ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு வந்திருக்கும் அந்த டைமில், அதுதான் பல லட்சம் பேர் பல மில்லியன்ஸ் வந்து இறந்த டைம் அது. ஸோ அதனால் அப்போதுலேருந்தே அது பற்றிய ஆராய்ச்சிகள் வர்றதுனால வருஷா வருஷம் வந்து ஒரு வைரஸ் ப்ரிடாமினேட், ஒரு வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்கும், ஒன்றும் இல்லை ரெண்டு வைரஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக வரும். ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி வேக்சின் வருஷா வருஷம் தயாராகும். பட் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா இதுக்கு முன்னாடி உலகத்தை தாக்கியிருக்கு அப்படின்னா ரெண்டு சமயங்களை தாக்கியிருக்கு. ஒன்று வந்து நார்மலாக சில கொரோனா வைரஸஸ் இருக்குது, அது வந்து என்னென்ன பேர் சொல்ல வேண்டாம், இது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ வரும்போது ஒரு இருமல் சளி ஜுரத்தோடு போயிடும். இது அவுட் பிரேக், அதாவது பேண்டமிக் மாதிரி வந்ததுன்னா ரெண்டு சிச்சுவேஷன். ஒன்று வந்து இந்த சார்ஸ் கொரோனா வைரஸ், நம்ம இப்போ இருக்க கோவிட் வந்து சார்ஸ் கோவிட் 2, பட் சார்ஸ் கோவி அப்படின்னு வந்தது சார்ஸ் கொரோனா வைரஸ், அது ஹாங்காங்லேருந்து வந்தது, அது பல லட்சம் பேர் எஃபெக்ட் ஆகி ஒரு சில 1000 பேர் இறந்தாங்க. அதனுடைய இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 10%, 10 பேருக்கு வந்து ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அப்புறம் சவுதி அரேபியாவில் மர்ஸ் கொரோனா வைரஸ் வந்தது, அதனுடைய இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 30%. இந்த முன்னாடி வந்த கொரோனா வைரஸ்க்கும் இப்போ வந்த கொரோனா வைரஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த சார்ஸோ மர்ஸோ கொஞ்சம் பேரை தான் தாக்கிச்சு, ஆனால் அதனுடைய இறப்பு விகிதம் ஜாஸ்தி, கேஸ் ஃபெட்டாலிட்டி ஜாஸ்தி, 10% 30% இருந்தது. இப்போ வந்தது எப்படின்னா, கேஸ் ஃபெட்டாலிட்டி கம்மி, ஆனால் நிறைய பேரையே தாக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அது புது வைரஸ்ஸு. ஸோ கொரோனாக்கு இதுவரைக்கும் மருத்துவ ஆராய்ச்சிகளில் வந்து வேக்சின் பற்றி யோசிக்கலை, ஏன்னா சார்ஸ் வந்துட்டு போச்சு, மர்ஸும் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் தொடர்ந்து இருக்கிறப்ப தான் அதுக்கான தற்காப்போ தடுப்பு முயற்சிகளோ வந்து மருத்துவ உலகம் யோசிக்கும். வந்து போனதுனால இதை பற்றின ஆராய்ச்சி வேக்சின்ஸில் இறங்கலை. ப்ராபப்ளி இந்த கொரோனா வைரஸ் பார்க்குறச்ச ரொம்ப வருஷம் ரொம்ப மாதங்கள் நம்ம உடம்புல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதுக்கான வேக்சின்ஸ் தடுப்பு முறைகள் பற்றி ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. பட் இப்போ உடனே வருமானு தெரியல. திருப்பத்தூர்லேருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், வணக்கம் முருகன், உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. மேடம், இது காலையில் பொண்ணு டிவியில் இதில் செய்தி பார்த்தேன் மேடம், 3 ஸ்டேட்ல வந்து மாநிலத்தில் வந்து வவ்வால்ல இருந்து ஏதோ பிளட் டெஸ்ட் பண்ணதுல கொரோனா பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உண்மை மேடம். நன்றி. மருத்துவர் அதுக்கு பதில் சொல்வார். வவ்வால்களில் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அவர் செய்திகள் பார்த்துட்டு அந்த கேள்வியை கேட்குறேன். இந்த கொரோனா வைரஸ்ன்றது, இந்த வவ்வாலில் இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஐசிஎம்ஆரில், அதுக்கும் இந்த சார்ஸ் கோவிட் 2க்கும் சம்மந்தம் கிடையாது, அது வேற கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ்ன்றது ஜென்ரலி வவ்வாலோ இல்லை பேங்கலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான், அதனால் அனிமல்ஸ்க்கு பெருசாக பாதிப்பு வராது. இந்த ஹியூமன் அனிமல் கான்டாக்ட் வரப்போ பேட்ஸ்லேருந்து மனுஷனுக்கு வரும். இந்த சார்ஸ் ஹாங்காங்கில் சொன்னேன் இல்லையா, அது வவ்வால்லேருந்து வந்த வைரஸ். கிராமத்தில் வந்து பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நிறைய வவ்வால்கள் இருக்கிறதா இன்றைக்கி ஒரு செய்தி. அப்போ அந்த பழங்களை நம்ம தொட்டாலோ அது மாதிரி பரவுமா, அப்படி தான் ஒரு அச்சம் பொது. இந்த வவ்வால் பழம் இந்த பிரச்சனை வந்து நிப்பா வைரஸ்க்கு வேணால் ஒத்து வரும். இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து, இந்த வவ்வாலில் கண்டுபிடிச்ச கொரோனா வைரஸுக்கும் நமக்கு இப்போ மனுஷங்களை தாக்கிக்கிட்டு இருக்க கொரோனா வைரஸுக்கும் ஒரே ஃபேமிலி இருந்தாலும் சம்மந்தம் கிடையாது.
இப்போ மனுஷங்களை இப்போதைக்கு இந்தியாவிலேயோ உலகம் ஃபுல்லாக பாதிப்பு அடைவிருக்க கொரோனா வைரஸ் வந்து ஒரு மனுஷங்கிட்டேருந்து இன்னொரு மனுஷன் கூட பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான். ஆரம்பம் வேணால் விலங்குகிட்டேருந்து மனுஷனுக்கு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் பரவறதுக்கு இந்த அளவுக்கான காரணம் வந்து ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இந்த வௌவாலில் கண்டுபிடிச்சாங்கன்றதை நினச்சி நம்ம இப்போதைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொரோனா தொற்று இருக்கிறவங்களை பற்றி நம்ம யோசிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது நங்கநல்லூர்லேருந்து ஒரு நேயர் சந்திரசேகர், வணக்கம் சந்திரசேகர் சார், சொல்லுங்க. மேடம், இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பி கொடுக்குறாங்களே, அது வந்து கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு குணமானவங்களுடைய பிளாஸ்மா எடுத்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ நார்மலா ஹெல்த்தியா இருக்கிறவங்களுடைய பிளாஸ்மா எடுத்து கொடுக்குறதா? நார்மலா வரவே இல்லை. ஓகே, டாக்டர் கிட்ட கேப்போம். கோவிடே வரல. ஆ சரி, I just wanted to know if normal healthy patient ஓட பிளாஸ்மா கோவிட் பேஷண்ட்க்கு கொடுக்கலாமா? ஆ, மருத்துவர் அதுக்கு பதில் சொல்வார். இந்த அந்த மாதிரி கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னா, கோவிட் வைரஸ் வந்து தாக்கினவங்களுக்கு அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸோடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கிறச்ச இந்த பிளாஸ்மான்றது என்னென்னா, ரத்தத்தை எடுத்துட்டு ரத்தத்தில் இருக்க செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட், இதெல்லாம் நீக்கிட்டு மீதி இருக்க திரவம் தான் பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மா இஸ் ப்ரோட்டீன் ரிச் ஃப்ளூயிட். அதில் இந்த ஆன்டிபாடிஸ், இந்த கொரோனா நோய் தொற்றுலேருந்து நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ நோய் தொற்று வந்தவங்களுக்கு தான் ஆன்டிபாடிஸ் இருக்கும். நார்மல் இண்டிவிஜுவல் ஒரு ஹெல்த்தி வாலண்டியருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஆனால் கொரோனாவுக்கு உண்டான ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஸோ அதை நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்லேருந்து நம்ம எடுத்து கொரோனா நோய் தொற்று இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. நோய் தொற்று வந்து ஆன்டிபாடிஸ் நல்லா உருவானவங்கள்டேருந்து பிளாஸ்மா எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா, நோய் கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு சிவியராக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக ஒரு அட்வான்டேஜ், ஒரு தெரப்பி மாதிரி. இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தெரப்பி தான். இதுக்கான தேவை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேண்டே சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 100 பேருக்கு வந்தால் 80 பேருக்கு சரியாயிடும், மீதம் 20 பேர் தான் ஹாஸ்பிட்டலில் நாடி வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அந்த 20லேயும் 5 பேர் தான் ஐசியு சிவியராக போவாங்க. அந்த 5ல் ஒருத்தருக்கோ இல்லை 2க்கு தான் இந்த மாதிரி பிளாஸ்மா தெரப்பியோ எக்ஸ்பெரிமெண்டல் தெரப்பீஸோ தேவைப்படும். மெஜாரிட்டிக்கு இது தேவைப்படாது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இஸ் ஆம்ட் இனஃப். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய தன்மை உடையது. அதை நம்ம நம்பணும், அதான் ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி அதிகரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி ரொம்ப பேசுகிறாங்க இல்லையா? இப்போ கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மேஜிக் பில் கிடையாது, ஒரு மாத்திரை சாப்பிட சரின்றது எதுவுமே கிடையாது. அது உங்களுடைய கண்டினியூஸ் முயற்சி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஒழுங்காக சாப்பிட்ணும், வேலை வேலைக்கு சாப்பிட்ணும், ஒழுங்காக தூங்கணும், உடற்பயிற்சி, மனசு சுத்தமாக வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும். இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். இதில் வந்து தவறாமல் அதாவது நேரம் வேலை வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடாமல் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு எல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. இந்த ஊரடங்கு அதற்கான அவகாசத்தை பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறது கூட நேற்று பிரதமர் கூட அதை தான் ரொம்ப வலியுறுத்தி பேசியிருக்காரு. இந்த ஊரடங்கில் எல்லாருக்குமே எப்படின்னா, ஒரு தன்னை பற்றின ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கான ஒரு இது. ப்ராபப்ளி வீட்டில் இருக்கவங்களை பற்றி இன்னும் சந்தோஷமாக உட்காந்து பேசி மகிழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு அவகாசம் தான் கண்டிப்பாக. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், வணக்கம். ஹலோ. ஆ வணக்கம். வணக்கம் வணக்கம், நான் சுப்ரமணியன் பேசுறேன். சுப்ரமணியன் சொல்லுங்க சார். எனக்கு இந்த டவுட் என்னன்னா, இந்த கொரோனா இருக்கு இல்லையாங்கறத டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. இருக்கு இல்லைங்கறது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? அப்புறம் வந்து ரெண்டு டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு இந்த அவங்கள வந்து தனியா இது பண்ணி ஐசோலேட் பண்றாங்களா? நெகட்டிவா இருந்தாலும் ஐசோலேட் பண்றாங்களா? ரெண்டாவது டெஸ்ட் வருது இல்லையா, அந்த ரெண்டாவது டெஸ்ட்டும் நெகட்டிவா இருந்தாதான் வீட்டுக்கு அனுப்புறாங்க போல இருக்கு. சரி, அப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் அவங்கள வந்து வீட்டுல வந்து தனிமைப்படுத்தணுமா? சரி, இப்ப மருத்துவர் நான் வந்து டிவியில பாத்துக்கேன். பாருங்க சார், பாருங்க சார், நீங்க நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ் குணமடைந்தவர்களை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியின் போது பேசிட்டு இருந்தோம். இவர் கேட்கிற கேள்வியும் அப்படிதான் இருக்கு, நீங்க அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து அந்த தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, மிஷின் வச்சு பார்க்குறது, அது தெர்மல் மானிட்டர். அதனுடைய மெயின் நோக்கம் என்னென்னா, ஜுரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான். கொரோனா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கான கிடையாது. ஸோ ஒருத்தர் ஜுரம், கொரோனா இருக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு ஜுரம் வரும். ஸோ ஜுரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் அது ஒரு இது.
அண்ட் பிளட் டெஸ்ட் மூலமாக இப்போதைக்கு நம்ம ஊரில் கொரோனா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. பிசிஆர் டெஸ்ட். ஆமாம், ஏன்னா ஆன்டிபாடி டெஸ்ட் நமக்கு தேவை. ஆன்டிபாடி டெஸ்ட் கிட்ஸ் இப்போதைக்கு நம்ம ஊரில் ஃப்ரீயாக கிடையாது. பிளட் டெஸ்ட்னா பேசிக் பிளட் கவுண்ட்ஸ் பார்க்கலாம். யூஸ்வலி கொரோனா நோய் தொற்று இருக்கிறவங்களுக்கு பிளட் கவுண்ட்ஸ் நார்மலாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும், வெள்ளை அணுக்கள் WBC கவுண்ட், அது அது ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்கும். அடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், எக்ஸ்ரேயில் சில க்ளூஸ் கிடைக்கும். டைரெக்டாக ஒரு கொரோனா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிசிஆர் டெஸ்ட்டு. பிசிஆர்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ் சின்ன சின்ன அளவில் கூட இருந்தால் கூட நம்ம மூக்குலையும் தொண்டையிலையும் தான் அந்த வைரஸ் வந்து முதல்ல வர்றச்ச நம்ம உடம்புல இருக்கும், அங்கேருந்து கீழே நுரையீரலுக்குள்ளே போகும். ஸோ மூக்கோ தொண்டையோ நுரையீரல்லேருந்து நம்ம சாம்பிள் எடுத்து அந்த வைரஸுக்கான அளவு எந்த எவ்வளவு இருக்குது, இருக்கா இல்லையா, இருந்தால் என்ன அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் பிசிஆர் மெத்தேடு. ஸோ இந்த பிசிஆர் மெத்தட் மூலமாக தான் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் வந்து கொரோனா இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. பட் என்ன இது ஒருனா, நல்ல மெத்தடாலஜினால் கூட பிசிஆர் மெத்தட் மூலமாக 100% கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ ஒரு 100 பேருக்கு கொரோனா தொற்று இருந்தாலும் பிசிஆர் டெஸ்ட் முதல் ஒரு வாரம் 10 நாளில் செய்தோம் அப்படின்னா 60-70 பேருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். மீத 30-40 பேருக்கு நோய் தொற்று இருந்தாலும் பிசிஆர் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் திருப்பி இன்னொரு முறை, அதாவது பேஷண்ட்டுக்கு இந்த நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு முறை அந்த டெஸ்ட் செய்ய வேண்டியது இருக்கும். 2 தடவை நெகட்டிவ் வந்தது அப்படின்னா தென் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 1 தடவை நெகட்டிவ் வந்தது அப்படின்னா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவ்னால் நோய் இருக்குன்றத நம்ம 100% சொல்ல முடியும், நெகட்டிவ்னால் இல்லைன்னு சொல்கிறது கஷ்டம். ஸோ இந்த அவர் கேட்ட மாதிரி இப்போ வீட்டுக்கு போகிறாங்க, தனிமைப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா, இது பேசிக்காக அது என்ன ப்ராப்ளம், இருமல் சளி ஜுரம். இது கொரோனா இருக்கோ இல்லையா அது அடுத்த விஷயம். ஒரு இருமல் சளி ஜுரம் யாருக்காவது இருக்குது அப்படின்னா ஒரு 3 அடி தூரமோ ஒரு 6 அடி தூரமோ ஏன் இருக்க சொல்கிறது அப்படின்னா, 3 அடின்றது மினிமம். ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நான் பேசுகிறப்ப சில எச்சில் தொழில்கள் வரலாம், இது உங்கள் மேலே படலாம், படுறதுனால எனக்கிட்ட இருக்கிற கிருமி உங்கள்கிட்ட வரலாம். ஸோ இந்த 3 அடி தூரம் வந்து தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன அவகாசம் தான். முடிஞ்சால் தனியாக ரூம் இருந்தது அப்படின்னா வீட்டில் தனியாக இருக்கலாம். தனியாக ஒரு ரூமில் முடியலனா கூட ஒரு 3 அடி மினிமம் இல்லாட்டி ஒரு 6 அடி டிஸ்டன்ஸில் ஒரு தூரத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கிருமி, அதாவது இருமல் சளி ஜுரம் உண்டு பண்ணுற கிருமி, அது கொரோனாவாக இருக்கலாம் இல்லை இன்ஃப்ளூயன்ஸாவாக இருக்கலாம் இல்லை ரைனோ வைரஸாக இருக்கலாம், பல வைரஸ் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அது வந்து மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு கம்மி. இது ஜென்ரல் காஃப் எட்டிக்கெட்னு சொல்கிறது. நம்ம ஊரில் அதுக்கு பற்றின விழிப்புணர்வு என்றைக்குமே கொஞ்சம் கம்மி. ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா கொரோனா மட்டுமே கிடையாது, மற்ற பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். திருவனந்தபுரத்திலிருந்து ஹரிஹரன் அப்படின்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹரிஹரன் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. And the other is what you said, the other normal, which is more effective, which is more dangerous, I want to know that. Okay. Which one of the corona is more dangerous? Okay, sir. Doctor, yeah, more sir. Dangerous. And how lethal will each one be? Okay. So far, we know COVID-19 is more lethal. I think both of them are equally dangerous. So, it's not about dangerous. It's about the... எத்தனை பேருக்கு இது பரவும் அப்படின்றதான் முக்கியம் இங்கே. டேஞ்சரஸ்னு பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்தியாவில் 1% இல்லை 2% இருக்கலாம். பட் எல்லாருக்குமே நம்ம இருக்க கண்டுபிடிச்சோமா டெஸ்ட் பண்ணியானா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 பேர் அஃபெக்டடு, இறந்தது 3000 பேர் தான், அவங்களுடைய இறப்பு விகிதம் 0.8% தான். ஸோ 100 பேருக்கு வந்தால் ஒருத்தர் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 வைரஸுமே அவர் சொன்ன 2 டைப் வைரஸுமே மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ், இன்ஃபெக்டிவிட்டி டிரான்ஸ்மிசிபிலிட்டி பரவறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியே தவிர மக்களை வந்து உடனே கொண்டுடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆரோக்கிய சேது செயலியை பற்றி பிரதமர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு, அது ஹவு ஃபார் இஸ் இட் யூஸ்ஃபுல்? இந்த ஆப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு கவர்மெண்ட்டே நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த வே வந்து மக்கள் கண்டிப்பாக தொழில்நுட்பம் உருவிச்சு நம்ம கவர்மெண்ட் நமக்கு வந்து ஏதோ ஒரு செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் அது. ப்ளஸ் நம்ம ஏரியாவில் யாருக்காவது பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ப்ளஸ் நல்ல விஷயங்கள் என்னென்ன செய்யலாம் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் பற்றி சொல்கிறாங்க, லாக்டவுன் ஏன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து அலர்ட்ஸ், இந்த ஏரியாவில் இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த ஊரில் இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அதனால தான் எல்லாருக்குமே SMS வந்துட்டுருக்கு இப்போ, அதை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முயற்சி, பொதுமக்கள் வந்து நமக்கு அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நல்லது. ஒரு இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், தர்மபுரியிலிருந்து ஒரு நேயர்.
வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு ஒரு நாட்டு குறிப்பாக ஒரு நாட்டில் இந்த நோய் பரவுவதற்கு தோன்றுவதற்கு அந்த நாட்டின் உணவு முறைகளும் மக்கள் தொகை பெருக்கமோ உலக அளவிலான சுற்றுச்சூழல் சீர்கேடும் காரணமாக இருக்குமா இல்லையா? மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக இருக்குமானா? கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடம் கம்மி அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஸோ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3 அடி 6 அடி கேப்புன்றது முடியாது. ஸோ இந்த இருமல் செளி தும்மல் மூலமாக மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சீனாவில் வந்து 85,000 பேர் அஃபெக்ட் ஆனாங்க. இப்போ உலகமே இந்தியா என்ன ஆக போகுது அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா சீனாக்கு அடுத்து நம்மக்கிட்ட தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி. அடுத்து உணவு முறைகள் அப்படின்னா, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ப்ராபப்ளி இந்தியன் டயட் இஸ் ஹெல்ப்ஃபுல், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஐ வுட் ப்ராபப்ளி சே வெஜிடேரியன் டயட் இஸ் மச் மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ வுட் சே தட். ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க, மேபி ஹெல்ப்ஃபுல், அவ்வளோதான். அடுத்து சுற்றுச்சூழல் கேட்டிங்க. சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும், கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் அது கோல்டு கிளைமேட் இருந்தது அப்படின்னா இன்னும் வேகமாக பரவுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து சம்மர் மந்தில் வராதா அப்படின்னா வரும், பட் அதுக்கான தாக்கம் கம்மியாக இருக்குன்ற ஒரு நப்பாசை தான். ஸோ ஏன்னா கோல்டு கிளைமேட் டெஃபினட்டாக விண்டர் கிளைமேட் வந்து அதுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். இப்போ இதே பிரச்சனை நம்ம ஊரில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்திருந்தது அப்படின்னா என்ன பயந்துருப்பேன் ரொம்ப. ஏன்னா நம்ம ஊரில் மழை ஜாஸ்தி. ஜென்ரலி அந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருமல் சளி நிமோனியா பிரச்சனைகள் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறையா வரும். சம்மர் மந்த்ன்றப்ப வந்து நிமோனியா காய்ச்சலே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இன்னவே அது அட்வான்டேஜ். உணவு முறைக்கு நமக்கு தெரியாது. ப்ராபப்ளி இந்தியன் டயட் மே ஹெல்ப், வி டு நாட் நோ. போக போக தான் தெரியும் நமக்கு. திருவண்ணாமலை இருந்து ஜார்ஜ் மனோகர் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்ப வந்து இருமல் ஜுரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அது வந்து அவ்வளவு இது வந்து இப்போ அவங்களா இருந்து நம்ம தள்ளி இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, அது எவ்வளவு இதுல இருந்து நம்ம இது இருக்கணும் மேடம்? நம்ம இருமல் சளி இருக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும்? 1 மீட்டர் 3 அடி மினிமம், முடிஞ்சால் 6 அடி தள்ளி இருந்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து அந்த இருமல் தும்மல் மூலமாக வெளியே வரக்கூடிய கிருமி நம்ம மேலே படாமல் நம்ம பார்த்துக்க முடியும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே கூட அப்படி நம்ம தனிமைப்படுத்திக்கணுமா? முடிஞ்ச வரைக்கும் தனிமைப்படுத்திக்க வேண்டியதுதான், பட் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு தெரியல. குழந்தைங்க இருந்தால் வரதான் போகிறாங்க. ஸோ அது கஷ்டம். பட் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கு அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்காக எல்லாரும் எல்லாருக்கிட்டேருந்து தொடாமல் பேசாமல் இருக்க முடியாது. யாருக்கு சிம்டம்ஸ் இருக்குது, இருமலோ சளியோ தொண்டை வலியோ இல்லை ஜுரம் இருக்குது இல்லை மூச்சு விட கஷ்டம், புதுசாக வரக்கூடிய சிம்டம்ஸ் வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது இருந்தது அப்படின்னா முதல்ல டாக்டரை பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அது அடுத்த விஷயம். அவங்கக்கிட்டேருந்து மற்றவங்க முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் கான்டாக்டை எவ்வளோக்கெவ்வளோ தவிர்த்துக்கிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. திருவள்ளூர்லேருந்து சிவமணி என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க கேள்வி சொல்லுங்க சார். மேடம், அந்தியூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், அதாவது வந்து ஏதாவது நான் ஒரு பொருளை தொட்டுன்னு வச்சு வயசு பிறங்க ஒரு பொருளை தொட்டுறாங்க. சரி, அது மாதிரி ஒரு பொருள் தொட்டுக்க போறாங்க மேடம், அவங்க வந்து அவங்க வந்து வயசு பிறகு தொட்டுறாங்க, நாம வந்து நமக்கு வயசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, நாம போய் அந்த பொருளை கை வச்சோம்னா நீங்க கேக்குற கேள்வி புரியுது. ஸோ இது கொரோனா வைரஸ் டைரக்ட் கான்டாக்ட், அதாவது 3 அடி தூரத்துக்குள்ளே இருந்து பரவுறது தான் மிக முக்கியமான விஷயம். இதெல்லாமே நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, அந்த அவங்க யூஸ் பண்ண பொருள் கிட்ட போய் நம்ம தொடுறோம் அப்படின்னா நமக்கு வருமா அப்படின்னா, நம்ம கையில் இந்த வைரஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, எனக்கு அடுத்து யாராவதுங்க உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போ பேசுகிறதன் மூலமாக எனக்கு நோய் தொற்று இருக்குது அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த வைரஸ் கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு அடுத்து வந்து உட்காடுறவங்க இந்த இடத்துல இங்கே கை வச்சோ இங்கே கை வச்சோ இந்த கையில் இந்த வைரஸ் இருக்கும். பட் இந்த வைரஸ் இருக்குன்னா இருந்துட்டு போகுது, 2-3 மணி நேரத்தில் தானாக போயிடும். பட் இங்கேருந்து என் உடம்புக்குள்ளே எப்படி போகும், இந்த ஸ்கின்ல இருக்கிறதுனால போக போகிறது கிடையாது. இதை எடுத்து நான் முகத்துலையோ கண்ணிலையோ வாயிலையோ மூக்குலையோ வைக்கிறதன் மூலமாக தான் இந்த வைரஸ் இங்கேருந்த வைரஸ் என் கைக்கு வந்து இங்கேருந்து என் உடம்புக்கு போகுது. ஸோ தொடரதை நம்ம தவிர்க்க முடியாது. இன்னொருத்தவங்க தொட்டது அது பால் பாக்கெட்டாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் மைக்காக இருக்கலாம். அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. மற்றவங்க தொடரதை நம்ம தொடாமல் இருக்க முடியாது. தொட்டாலும் கைகளில் இருக்கக்கூடிய வைரஸை நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம முகத்தை நம்ம தொடாமல் இருக்கணும். 2வது, கைகளை சுத்தமாக வச்சுக்கணும்.
ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கை கழுவணும். சோப் அண்ட் வாட்டர், பிளெயின் சோப் அண்ட் வாட்டர் வீட்டில் நமக்கு இருக்கும். எல்லார் வீட்லேயுமே சோப் இருக்கும், நம்ம குளிக்கிற சோப்பே போதும், வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக எந்த சோப்பும் தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவோம்னா ஆல்கோஹால் பேஸ் ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணுவோம், அது பொதுமக்களுக்கு தேவையில்லை. பிளெயின் சோப் அண்ட் வாட்டர் போதும். கைகள் சுத்தமாக இருந்தால் இந்த பொருட்கள் தொடுவதன் மூலமாக நம்ம உடம்புக்கு வரப்போகிறது கிடையாது. அப்படியே தொட்டு கையில் வைரஸ் இருந்தாலும் அதை நம்ம மூக்கில் வைக்கலை, முகத்தில் வைக்கலை, கண்ணில் வைக்கலை, வாயில் வைக்கலைன்னா கையில் இருக்க வைரஸ் நம்ம உடம்புக்கு வரப்போகிறது கிடையாது. தோல் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலமாக வைரஸ் வராது உடம்புக்குள்ளே. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சார் நான் ஏஆர்டி மாத்திரை சாப்பிட்றேன். ஆ சரி. இந்த பக்கம் போனா ஸ்டான்லி போனா 18 கிலோமீட்டர் போனோம், திருவள்ளுவர் போனோம்னா 35 கிலோமீட்டர் போனோம். சரி. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல அதுக்கு உண்டான டேப்லெட் கிடைக்கல. சரி. எந்த எந்த ஊர்ல இருக்கீங்க சார் நீங்க? ரெட் ஹில்ஸ். சரி. இது ஏஆர்டி மாத்திரைகள், ஏஆர்டி மாத்திரைகள் வந்து நீங்க கண்டிப்பா நிறுத்தக்கூடிய மாத்திரை கிடையாது. ஸோ அது எப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கவுன்சிலிங் மூலமா தான் கொடுத்துருப்பாங்க. ஏஆர்டி மாத்திரைன்றது லைஃப் லாங், அதாவது தொடர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு மாத்திரை. நீங்கள் கவர்மெண்ட் சென்டரில் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் சென்டர்லேயும் ஏஆர்டி மாத்திரைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. ஸோ நம்ம போய் தான் வாங்கி ஆகணும். உங்கள் நோட் புக் இருக்கும், அதில் தேதி இருக்கும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கொடுக்குறப்ப. ஸோ அதை நீங்கள் காரணமாக காமிச்சு கண்டிப்பாக ரெட் ஹில்ஸ் வந்து பெரிய தூரம் கிடையாது, அங்கேயிருந்து ஸ்டான்லிக்கு ஒரு பஸ் பிடிச்சா வந்துடலாம் அழகாக. நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஏஆர்டி சென்டரில் வாங்குறீங்களோ அந்த ஏஆர்டி சென்டரில் போய் கண்டிப்பாக மாத்திரை வாங்குங்க. ஏஆர்டி ஏஆர்டி மாத்திரைகளை நிறுத்தக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர் கூட கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில், வீட்டுக்கே மருந்துகள் வரும் அப்படின்னு. அவர் வேறு யாரையாவது தொடர்பு கொண்டா அது தெரியும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய குணமடைந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிச்சுக்கலாம். இது சிகிச்சை முறையோட மீறி இப்போ எல்லா சிகிச்சை முறையுமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஸோ முதல்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குளோரோக்கின் வேலை பார்க்கும், குளோரோக்கின் வேலை பார்க்கும், ஜிங்க் கொடுக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்தது. இந்த லாஸ்ட் 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை, எல்லாருக்குமே சரியாகிறவங்க கண்டிப்பாக சரியாயிடுவாங்க, ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. ஸோ இது வைத்தியம் பார்க்குற டாக்டர் யாராவது கேட்டிங்களா, இல்லை பேஷண்ட் பார்த்தீங்க நியூஸே பார்த்தோன்னா ஒரு பேஷண்ட் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம பொதுகை நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் வில் கெட் பெட்டர், அது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது விஷயம். என்ன அப்படின்னா நம்ம நியூஸ் வந்து ஜென்ரலி இந்த இறப்பு இதை பற்றி தான் நம்ம பேசுகிறதுனால நம்ம மைண்டில் இறந்து போயிடுவோம், செத்து போயிடுவோம். கொரோனா பார்த்திங்கன்னா பயம் ஜாஸ்தி, ஒரு புது வைரஸ். ஸோ அதனால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. நிறையா பேர் அஃபெக்ட் ஆனாலும் அதில் அஃபெக்ட் ஆகிறதுல மெஜாரிட்டி வில் கெட் பெட்டர். நிறையா பேஷண்ட்ஸ் நல்லாயி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. நிறையா நியூஸ் சேனலில் பார்த்திங்கன்னா கோவிட் சர்வைவர்ஸ்லாம் கூட போட்டுட்ருக்காங்க, அது மெஜாரிட்டி தே வில் கெட் பெட்டர். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான பயத்தை தவிர்த்துக்கிட்டு பிரச்சனை வந்தது அப்படின்னா டாக்டரையோ ஹாஸ்பிட்டலை அணுகணும், டாக்டரோ ஹாஸ்பிட்டல் சொல்கிற வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மருந்துகள் எது வேலை பார்க்கும் வேலை பார்க்காது, நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம கொடுக்குறது இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகள், அவர் சொன்னார் இல்லையா ஏஆர்டி, இந்த லோபினாவர் ரிட்டனாவர் மாத்திரைகள், இந்த மாதிரி மாத்திரை மருந்துகள், பிளாஸ்மா தெரப்பி. ஐசிஎம்ஆரே ஒரு ட்ரையல் ஆரம்பிக்க போகிறாங்க, பட் அது எல்லாருக்குமே தேவையில்லை இந்த பிளாஸ்மா தெரப்பிலாம். யார் ரொம்ப சிக்காக இருந்து நிமோனியா போய் சிவியராக போய் வென்டிலேட்டரில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் தான், பெரும்பாலானவர்கள் கண்டிப்பாக சரியாயிடும், அதான் முக்கியம். நன்றி டாக்டர். நிலையத்திற்கு வந்திருந்த நேயர்கள் கேள்விகளுக்கு பதில் சொன்னவங்களுக்கு நன்றி. உலக சுகாதார அமைப்பு இந்தியாவின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அதனால் நாம் அனைவரும் வீட்டிலேயே இருப்போம், ஊரடங்கை கடைபிடிப்போம், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிப்போம். நன்றி நேயர்களை, மீண்டும் ஒரு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.